ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியின் இரண்டாம் பருவத்தில் தொடக்க நூலை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். தொடக்க நூலை வாசித்து அதற்கான விவிலிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக திருவிவிலியத்தை புரிந்து கொள்ளும் பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தொடக்க நூல் புத்தகத்திற்கு நமக்கு விளக்கங்களை வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பேட் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் ரீதி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு டாக்டர் பீட்டர் அபிர் அவர்கள். வணக்கம் ஆயரே. ஐந்தாவது அதிகாரத்திலே ஆதாமின் வழிமரபு நிறைவுறாமல் தொடர்ந்து அது ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்பதாவது வசனம், ஆறாம் அதிகாரம். நோவாவின் வழிமரபினர் இவர்களே, தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். இங்கே பாருங்க, சதோக் அல்லது சதிக், சதிக் என்பது தான் நேர்மையாளர் வார்த்தை. தாமின், தாமின் அப்படின்னா குற்றமற்றவர். இதனுடைய பொருள் என்னன்னா, இப்போ உதாரணமாக யோசேப்பு நேர்மையாளர், அச்சையின் அச்செய்தியில் யோசேப்பு நேர்மையாளர். இதனுடைய அடிப்படை பொருள் என்னன்னா, கடவுளோடு நல்ல ஒரு உறவை வைத்து கொள்வது தான் நேர்மைக்கு அடையாளம், அதுதான் குற்றமற்ற தன்மைக்கும் அடையாளம். த ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதான் குற்றமற்ற நிலைக்கு அடையாளம். அதாவது நேர்மையாளர்னா ஏதோ வந்து பொய் சொல்லாதவர், தீங்கு இழைக்காதவர் அடுத்தவருக்கு, அல்லது இன்னும் மற்ற பாவகாரியங்கள் செய்யாதவர் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடவுளோடு நல்ல உறவை வைத்து கொள்பவர், இந்த கடவுளோடு நல்ல உறவை வைத்து கொள்பவருடைய விளைவு என்ன? பொய் சொல்ல மாட்டார், தீங்கிழைக்க மாட்டார், சூழ்ச்சி செய்ய மாட்டார். அதான் இதெல்லாம் செயல்பாடுகள். பட் மனநிலை என்ன? ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதுதான் நோவா. நோவாவை பற்றி பேசும்போது நம்ம வந்து வெறும் அவருடைய செயல்பாடுகளை மட்டுமல்ல, அவருடைய மனநிலை. நான் ஒரு வகையில் ஒப்பிட்டு பார்த்தேன்னா யோபுவை பார்ப்போம். யோபு எவ்வளோ வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கடவுளை நிந்திக்காமல் இருக்கிறார். பார்த்தீங்களா, அந்த முழுக்க முழுக்க ஹி ஹேட் எ ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், அந்த கேரக்டர் யோபு. அதே தான் இங்கே நேர்மையாளர் நோவான்னு பார்க்கணும். அந்த ஒரு பின்னணியில் நம்ம கூட இன்றைக்கி நம்ம வந்து இவர் நல்லவர் என்று சொன்னால், நல்ல காரியம் செய்ததற்காக மட்டும் ஒருவர் நல்லவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் தெய்வ நம்பிக்கை கொண்டு தெய்வத்தோடு, கடவுளோடு ஒரு நல்ல ஒரு உறவை, ஒரு நெருங்கிய ஒரு பக்தியை, விசுவாசத்தை, அதாவது நம்பிக்கையை வைத்து கொண்டிருப்பவர் தான். அப்படி இருப்பவர் கண்டிப்பாக நல்லவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம்.
தொடர்ந்து படிங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும். ஏன் நல்லவர்னு சொல்கிறோம் இல்லையா? தோப் என்ற கிரேக்க இது எபிரேய வார்த்தை தான் இந்த நன்மைத்தனம், நல்ல அப்படின்னு ஒரு தோப். நீங்கள் கூட பார்க்கலாம், 1 அரசர் 9:4 1 அரசர் 9:4 உன் தந்தை தாவீதைப் போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில். இங்க பாருங்க, அதுல நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். கரெக்டா சொல்றாரு, என் முன்னிலையில் நீ நடப்பாயாக, என்னுடைய கட்டளைப்படி. அப்படின்னா இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி அவருடைய மனநிலை வலியுறுத்தப்படுகிறது. அது இதே தான் எசேக்கியல் 18:5-9 நம்ம படிக்கிறோம். அதாவது நீதி நேர்மை கொண்டவர் என்று பாவமற்றவர் என்பதை விட, நீதி நேர்மை கொண்டவர் என்பதை விட கடவுளோடு சேர்ந்து நடந்தார், கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்றபடி வாழ்தல். நீங்கள் கூட நீங்கள் அதே சாமுவேல் வச்சுருக்கீங்க, 2 சாமுவேல் 22:24 நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் முன்னிலையில் நான் மாசற்றவராயிருந்தேன், மாசற்றவராக இருந்தேன், தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். இதுதான் இங்கே பாருங்க, மாசற்றவராயிருந்தேன், தீங்கு செய்யா வண்ணம். இது ஒரு வகையில் முன்பு சொல்வதை இரண்டாவது வேறு வார்த்தையில் சொல்லி வலியுறுத்தி சொல்வது இல்லையா? ஆமாம். அடுத்தது, ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பலனை பயனை அளித்தார். அதே தான், அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய். இதே நல்ல அருமையான ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். மீகா 6:8 அவர் சொல்லுவார். மீகா 6:8 இந்த செயல்பாடுகளை விட மனநிலையை வலியுறுத்துவதை பார்க்குறோம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை? கடவுளுக்கு முன்பாக நடந்து தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதற்கு முன்பாக வேறு எதையும் ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் உன்னிடம் எதை கேட்கிறார்? அப்போ இங்க பாத்தீங்கன்னா, எப்படி அபிரஹாமை பற்றி 17:1 தொடக்க நூலில் வாசிக்கிறோமோ, அல்லது 48:15 வந்து அங்கே வந்து யோசேப்பு உடைய அவருடைய மனநிலை எப்படி இருந்தோம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நோவா நேர்மையாளர். அப்படின்னா இங்கே வெறும் அவருடைய செயல்பாடுகளை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை நிலை அதை பார்க்கணும். 10 வாசிங்க, நோவா கடவுளோடு நடந்தார் அப்படின்னு சொல்லி தான் 9 முடியும் பார்த்தீங்களா. நோவா கடவுளோடு நடந்தார், இன்னொருத்தர் கடவுளோடு நடந்தார், யார் அவரு? ஏனோக்கு. ஏனோக்கு ரெண்டும் ஒன்றாகும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கு பாரு, ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், நோவாவும் கடவுளோடு நடந்தார். இது ரொம்ப அருமையான ஒரு உருவக வார்த்தை. அவருடைய அந்த நல்ல உறவு, இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த நல்ல உறவை, மேன்மைமிக்க உறவை இது வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்குறோம். 10. அடுத்தது, நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்னும் 3 புதல்வர் பிறந்தனர். இது வந்து 5:32 நம்ம படித்தது, 32:2 பகுதியில் படிக்கிறோம். அதையே இங்கே திரும்ப சொல்லப்படுகிறது. அப்போ வரலாற்றின் திருப்பு முனையில் உள்ளவர்கள் இவர்கள். அதனால தான் திரும்ப இங்கே சொல்லிட்டு, இந்த நோவாவின் வழிமரபினர் யார்? சேம், காத்து, காம், எபேத்து. இந்த 3 பேரும் நோவாவின் வழிமரபினர். இவர்களை ஏன் திரும்ப சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு கதாபாத்திரங்களாக இவர்கள் எல்லாரும் வரப்போகிறார்கள். அதான் அந்த திரும்ப சொல்வது. 11 6:11 நோவாவினுடைய வழிமரபை பற்றி சொல்லுகின்ற இந்த பகுதியில், அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது, பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவரே, வன்முறை என்பது
சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, சீர்கேடு மட்டும் இல்லை, ஒழுக்கக்கேடு, கொலை, கொள்ளை போன்ற எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடத்துல வன்முறை. ஹமாஸ் ஹமாஸ் என்ற ஒரு எபிரேய வார்த்தையில் அவங்க குறிக்கிறாங்க. இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா வன்முறையால் நிறைந்திருந்தது என்று அவர் சொல்கிறார் இல்லை. அதன் தொடர்ச்சியாக 12 வசனத்தில் கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் அப்படின்னு அர்த்தம் என்ன? முதலே நான் சொன்னேன், உற்று நோக்கினார். முதலே நம்ம இந்த ஆதாமை பார்க்குறோம், அது இவருடைய காயினுடைய பலியை உற்று நோக்கினார், மற்றதெல்லாம் உற்று நோக்கினார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது உற்று நோக்கினா மாற்றத்தை ஏற்படுத்த முடிவு செய்து விட்டார். வெறும் நோக்குதல் இல்லை, பார்ப்பதல்ல, வெறும் பார்வை அல்ல, இது உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து பார்ப்பது, உள்ளத்தையும் அறிவார். இப்போ இயேசுநாதர் பற்றி யோவான் நற்செய்தி 3 அவர் நிக்கோதேமியுஸ் விஷயத்தில் சொல்லுவார், நீர் எல்லாம் அறிந்தவர், மனிதருடைய உள்ளங்களையும் அறிந்தவர் எல்லாம் சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி தான் உற்று நோக்கினா மாற்றத்தை ஏற்படுத்த. அப்போ என்ன சொல்றார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது, மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். பாருங்க, ஒவ்வொருவரும் இந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஆல் ஃப்ளஷ் அப்படின்னு தான் வருது. நம்ம வந்து ஒவ்வொருவரும் அப்படின்றோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருன்றது இந்த மனுஷனை மட்டும் குறிக்கக்கூடாது, விலங்குகளும் கூட, மனிதர்கள் எல்லாமே, படைப்பு முழுவதும் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்கள் 6:17 வசனத்தில் படிங்க, 17 நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழைப்பதற்காக. உயிருள்ள எல்லாவற்றையும் அதான் அர்த்தம் இங்க. அதேதான் 19 வரும், 9:11 வரும் இல்லையா, 9:16 வரையும் வாசிங்க. 9:11, 16 9:11 வாசிங்கன்னா, உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன், சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால். இங்க பாருங்க, சதை உள்ள எந்த உயிரும், அதான் ஒவ்வொருவரும் நம்ம சொல்றோம் இல்லையா, அதைதான் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதே தான் நீங்க வந்து 16 என்ன சொல்லியிருக்கு, 9 வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே. சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. மனிதர் மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது சதையுள்ள பொழுது ஆல் ஃப்ளஷ், போத் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மற்றது எல்லாமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பின்னணியில் தான் 13:7 அவர்களை அப்படின்னா ரெண்டையும் யாரு, விலங்குகளையும் மனிதரையும் அவர்களை. 13 அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இங்க வந்து மனிதர் மட்டும்தான் குறிப்பிடுறதாக வருகிறது இந்த இடத்துல, ஆனா மனிதரோடு சேர்ந்து மற்றதும் உள்ளடங்கி பேசப்படுகிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த 1:31 தொடக்க நூல்ல பாருங்க, தான் படைத்தது அனைத்தையும் கண்டார், அனைத்தும் மிகவும் நல்லது என கண்டார் அப்படின்னு இருக்க இவர் பாருங்க, அந்த கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. அனைத்தையும் தான், மனிதர் மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாமே மனிதரோடு சேர்ந்து மிகவும் நல்லது என கண்டார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை பாவத்தின் விளைவினால் சீர்கெட்டு, எந்த அளவுக்கு சீர்கெட்டு போச்சுன்னா மனிதரோடு சேர்ந்து விலங்குகளும் எல்லாருமே வந்து மிகவும் தீ சீர்கேடான வன்முறையில்
உள்ளதாக உள்ள என்று ஒரு வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது கடவுளுடைய படைப்பு நிலை வேறு, மனிதருடைய பாவத்தின் பலவீனத்தினால் உண்டான பாவம் வேறு மாறி போயிடுச்சு அப்படின்றத பார்த்துட்டு, இதனால் தான் நம்ம வந்து இங்கே பாருங்க, எரேமியாவில் 25:31 அவர் வந்து மனிதரை தான் குற்றப்படுத்துவார், விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாத்துக்குமே அவர் எல்லாம் வந்து மோசமாயிட்டாங்க அப்படின்றதுக்கு அடிப்படையில் மக்கள் இனங்களுக்கு எதிராக பேசுகிறார், வழக்கு தொடர போகிறார் மக்கள் இனங்கள். இப்போ ஏன் அவர் மக்கள் இனம்னு சொல்கிறாருன்னா, அதாவது மனிதர்கள் தான் எல்லா சீர்கேட்டுக்கும் அடிப்படையில் காரணம், தாவரங்களோ அல்லது விலங்குகளோ நேரடியாக இல்லை என்றதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இவர் ஏன் ஒரு பக்கத்தில் பார்த்தா சதை உள்ள அனைத்தும் பார்க்குறார் அப்படின்னா என்ன, ஏன்னா தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் மனித பாவத்தினாலும் பீடிக்கப்பட்டு சீர்கெட்டு விட்டது என்ற ஒரு இன்க்ளூசிவ் சின்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லணும், இன்க்ளூசிவ் சின்ஃபுல்னஸ் அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த பின்னணியில் 13 கடவுள் நோவாவுக்கு அறிவிக்கு கொடுக்க, எப்படி உத்னாபிஸ்டாமுக்கு அவருடைய இஷ்ட தெய்வம் ஏயா என்பது வந்து அறிவிப்பு கொடுக்கிறதோ அந்த மாதிரி, அதே பின்னணியில் நோவா நல்லவராக இருக்கப்பதனால், இப்போ உத்னாபிஷன் நல்லவர் கெட்டவர் அப்படின்னால தனக்கு வேண்டிய தெய்வம் பக்தன் என்பதால், தன்னுடைய பக்தன் என்பதனால இது வந்து என்ன பண்ணுறாரு, இது வந்து தன்னுடைய பக்தனுக்கு அந்த வெள்ளப்பெருக்க பற்றி அறிவிப்பு கொடுக்கு. இந்த இடத்துல கடவுளோடு நல்ல உறவு கொண்டவர் சமூகத்தோடும் நல்ல உறவும் நல்ல ஒரு நேர்மையான, அப்போ இந்த இடத்துல வந்து இஷ்ட அந்த பக்தன் மட்டுமல்ல. அப்போ பாருங்க 13 வாசிங்க. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது, இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் என்று சொல்றார். ஆமா, இதுல அடிப்படையில மூணு விஷயம் இருக்கு, மூணு ஒரு செய்தி. ஒன்று, தன்னுடைய எண்ணத்தை நோவாவுக்கு கூறுகிறார். அப்படி சொல்வதின் காரணம், நீ எப்படியாவது தப்பித்துக்கொள் என்பதற்கு மட்டுமல்ல, என்பதனால் அல்ல, மாறாக இந்த நோவாவை கடவுளே காப்பாற்றப் போகிறார், நோவாவோடு சேர்ந்து ஒரு சில விலங்குகளும் பறவைகளும் காப்பாற்றப்படப் போகின்றன. அது முதல் பகுதி. ரெண்டாவது, இதில் வந்து அந்த வன்முறை அழிவு, இந்த ரெண்டு வார்த்தை வலியுறுத்தப்படுகிறது. உலகம் வன்முறையால் நிறைந்திருக்கிறது, எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன் என்ற வன்முறை அழிவு. பொதுவாக ஆமோஸில் பார்த்தீங்கன்னா 8:2 நீங்கள் இந்த சமுதாயம் முழுதும் வன்முறையால் நிறைந்துள்ளது, 8:2 இங்கே புலம்பள்ளியும் 4:18 நம்ம படிக்கிறோம். இதில் அந்த ஷுட் என்ற வார்த்தை தான் வன்முறை அல்லது அழிவு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அது வந்து அழிவுனா கரப்ட் அல்லது ரூயின் என்று ஒரு மோசமான தன்மை, கரப்ட் நிலை அல்லது ரூயின்டு நிலை என்பது. இப்போ இந்த மனுக்களை முழுவதும் தன்னுடைய மேன்மையான நிலையிலிருந்து விழுந்து விட்டது என்று அர்த்தம். இந்த ஒரு பின்னணியை நீங்கள் பிடிச்சிக்கணும், படிக்கணும். அப்படி பார்க்கும்போது சொல்கிறார் கடவுள் நோவாகிட்ட, சொல்ற நோவா ஏதாவது பதில் சொல்கிறாரா பேசுகிறாரா, இல்லை நோவா பேசலை. அப்படின்னா என்ன, கடவுளுடைய திட்டத்தை பணிந்து ஏற்றுக்கொள்கிறார், கடவுளுடைய திட்டத்தை பணிந்து ஏற்றுக்கொள்கிறார்.
கீழ்ப்படிதல் இல்லை என்றால், கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை என்றால், அங்கே எதிர்நிலை உருவாகிறது. ஆதாம், நான் இப்படி ஆடையின்றி இருக்கிறேன், உன்னை பார்க்க முடியாது அப்படின்ற சொன்னார் ஆதாம். காயின் என்ன சொன்னான்? நான் என்ன, என் சகோதரனுக்கு காவலாளியா? எனக்கு தெரியாது காவலாளியா என்று கடவுளை குற்றப்படுத்துகிறாரு. இந்த இடத்துல வந்து நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் கடவுள் சொல்லல நோவாவுக்கு. நோவா என்ன சொல்கிறாரு? இந்த உலகம் தீமையால் நிறைந்து இருக்கிறது, வன்முறை அதிகமாக இருக்கிறது, ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்கப் போகிறேன் என்று மட்டும்தான் சொல்கிறார். நீ உன்னை காப்பாற்ற போகிறேன்னு நான் சொல்கிறாரு சொல்லலை, இப்போ சொல்லலை இன்னும். அதுக்கு நோவா ஒரு பதிலும் சொல்லாமல் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லாரையும், அப்போ ஆல் ஃப்ளஷ் என்று நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, ஆல் ஃப்ளஷ் பொயார் பயார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். 9:11 வாசிங்க, 9:11. உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன், சதையுள்ள எந்த உயிரும், அதான் இந்த இடத்துல சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மீண்டும் அழிக்கப்படும் அங்க அந்த அடுத்த காட்சிக்கு வரதுனால. இப்ப இதனுடைய பொருள் என்ன படிச்சீங்கன்னா, அந்த 13:13 இன்னொரு தடவை வாசிங்க, அதுல ஒரு உங்களுக்கு விளக்கம் வரும். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது எப்படி வந்து தீமை அழிக்கப்படும்போது, தீயவர் அழிக்கப்படும்போது அவர் வாழ்ந்த இடமும் அழிக்கப்படுகிறது. அந்த உரு இல்லாமல், தீமையின் உரு இல்லாமல். திருவெளிப்பாட்டில் ஒரு ஒப்புமையை பார்க்கணும். கடவுள் சாத்தானை அழிக்கிறார். சாத்தானை மட்டுமல்ல, சாத்தான் குடிகொண்டிருப்பதாக மக்கள் கருதிய கடலையும் நெருப்பு ஏரியில் போடுகிறார். அதே மாதிரி தான் இங்கே கடவுள் தீமையை மட்டுமல்ல, தீயவர்களை மட்டுமல்ல, தீயவர்கள் வாழ்ந்த மண்ணுலகையும் அழிக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையா, அந்த தீமை முழுவதும் இருக்கக்கூடாது என்ற தீமை செய்தவர். இதை நம்ம வந்து எரேமியாவில் இது பார்க்குறோம். 6:17 இது வரும். 6:17 வாசிங்க. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன். எல்லாவற்றையும் அழிப்பதற்காக அப்படின்றது ஒரு 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 இன்க்ளூசிவ்னஸ் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும், ஒரு இது எதுவுமே குறையில்லாமல் என்ற ஒரு அறிவிப்பு வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே மீண்டும் தெரிந்து கொள்வோம்.